தூங்க விடாமல் தொந்தரவு செய்த நண்பனை தலையில் கல்லை போட்டு கொலை செய்து விட்டு அருகிலேயே தூங்கியவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். வாக்குவாதம் கொலையில் முடிந்தது. எப்படி? கஞ்சா போதையில் நண்பனை கொலை செய்தவர் இரவு முழுவதும் இறந்த நண்பனின் உடலுடனே சேர்ந்து தூங்கியிருக்கிறார். சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை பல்லாவரத்தை சேர்ந்தவர் 40 வயதான சின்னதுரை. இவர் அதே போதியில் உள்ள சாலையோரம் தங்கியிருந்து பெயிண்டராக பணிபுரிந்து வந்தார். இவர் வேலை செய்யும் இடத்தில் மதுரையை சேர்ந்த 44 வயதான ராஜா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் சாலையோரம் வசிப்பவர்கள் என்பதால் விரைவிலேயே நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள். இருவரும் ஒன்றாக வேலை செய்வதும் வேலை முடிந்ததும் ஒன்றாக கஞ்சா புகைப்பதும் வழக்கம். ஞாயிற்றுக்கிழமை இருவரும் ஒன்றாக கஞ்சா புகைத்துவிட்டு தூங்க சென்றுள்ளனர். அப்போது சின்னதுரை ராஜாவை தூங்க விடாமல் தொந்தரவு செய்யவே இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் வாய் தகராறு முற்றி கைகலப்பாக மாறியது. இதில் ஆத்திரமடைந்த ராஜா அருகில் கிடந்த பெரிய கல்லை எடுத்து சின்னதுரையின் தலையில் போட்டு கொடூரமாக கொலை செய்துவிட்டு எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் அங்கேயே படுத்து தூங்கிவிட்டார். அதிகாலையில் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் இரத்த வெள்ளத்தில் இருந்த நபரை பார்த்து பல்லாவரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் சின்னதுரையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ஒரு கொலை செய்துவிட்டு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாதது போல் தூங்கிக் கொண்டிருந்த ராஜாவை கைது செய்தனர்.